தற்போது மூத்த பத்திரிகையாளர் பிரேம் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார். அதாவது ரஜினி தற்போது கட்சி தொடங்க போவதில்லைங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு. இது இந்த இதை பத்தி நீங்க என்ன தெரிவிக்க நினைக்கிறீங்க? அவர் வந்த தமிழ்நாடு அரசியல் வந்து எப்படிப்பட்ட ஒரு மாறுதலுக்கு உள்ளாகும், அவருடைய வாக்கு வங்கி என்ன போன்ற பல விஷயங்கள் வந்து கடந்த பல மாதங்களாவே நம்ம பேசிக்கிறது பார்த்தோம். அவர் ஒரு பெரிய கனவோட வந்து அரசியலுக்கு வரதா சொல்லியிருந்தாரு. இந்த வருஷம் மார்ச் மாதம் 12ஆம் தேதி அவர் சொல்லும் பொழுது அவருடைய ஐடியாக்கள் என்ன, அவர் கைகாட்டவர் தான் முதல்வர் போன்ற பல விஷயங்கள் எப்படி இந்த அரசியல் எடுத்துன்னு போக போறேன்றது அவர் சொல்லியிருந்தாரு. பட் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டமிக் இருந்ததுனால லாக்டவுன் பீரியடில் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவர் வரப்போறது இல்லைன்ற மாதிரி ஒரு அறிக்கை வந்தது. கடைசியில் இப்போ அப்புறம் நடுவில் வருவேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் மருத்துவ ரீதியாக உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னார். இந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வரதுனால அரசியல் எப்படி மாறும், அவர் யாரோட பிரதிநிதியாக அரசியலுக்கு வர்றாரு, அவருக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா, அவருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்களா போன்ற பல விஷயங்கள் பேசப்பட்ட ஒரு விஷயம் பார்த்தோம். தமிழ்நாடு அரசியலில் வந்து திமுகவுக்கு மாற்றாக வந்து அவர் வருவார், மூணாவதாக வருவார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. நிச்சயமாக இது அவருடைய ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்குன்ற நான் பார்க்குறேன். நான் டெஃபினட்டாக வந்து இது வந்து அவரோட ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றம், அதில் சந்தேகமே கிடையாது. தமிழ்நாடு அரசியலில் வந்து ஒரு மூணாவதாக திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த விஷயங்கள் வந்து இங்கே இனிமேல் வந்து இப்போ அடுத்தது யார் இதை வந்து இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்க போகிறாங்க. ஏன்னா விஜயகாந்த் சொன்னார் 2005 திமுக அதிமுகவுக்கு மாற்றா, அப்புறம் அதுவும் வந்து சரியாக ஈடுபடலை. இப்போ இவர் வந்து வரும்போது திமுக அதிமுகவுக்கு மாற்றா வருவா சொன்னாங்க. இப்போ இவர் வந்து உடல்நலம் காரணமாக இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காரு. அது வந்து கரெக்டான முடிவு தான். ஒரு உடல்நலம் சரியில்லாத போது ஒரு தயங்கி கொண்டே இது வர வேண்டிய அவசியம் கிடையாது அவர். ஏன்னா இது வந்து ரொம்ப இப்போ இருக்கிற தொற்று காலம்ன்றது ரொம்ப சீரியஸான காலமாக இருக்குது. நிச்சயமாக இந்த காலம் வந்து அவர் வந்து கூட்டத்தில்தான் வந்து அவருக்கான இந்த தொற்று பரவுவதற்கான அவருக்கு வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. அதனால் கண்டிப்பாக வந்து அவர் எடுத்திருக்கிற இந்த முடிவு, அவர் குடும்பம் மற்றும் உடல்நலம் சார்ந்து அவர் எடுத்திருக்கிற இந்த முடிவு வரவேற்கத்தக்கதான். பட் ஆனால் இப்போது அரசியல் ரீதியாக அவர் கடந்த சில மாதங்களாக அவர் மூலமாக எழுப்பப்பட்ட பல விஷயங்கள், ஒரு பரபரப்பான அரசியல் சூழலில் வரப்போகிற எலெக்ஷன்ஸில் வந்து என்ன மாதிரியான ப்ளே பண்ணுவார், அவருடைய வாக்கு வங்கி எவ்வளோ இருக்கும் போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக வந்து இனிமே அவருக்கான வாய்ப்பு என்ன, இப்போ அவருக்கே வயசு 70 ஆகிட்டதுனால அவருக்கான வாய்ப்பு என்ன, அதுவும் இப்போ யோசனையாக இருக்கிறதுனால இந்த தொற்றுக்காலம் எப்போ முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ அவர் ரஜினிகாந்த் இல்லாமலே வந்து அரசியலை சந்திக்க வேண்டிய சூழலுக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். நிச்சயமாக இது ஒரு பெரிய திருப்பம். இது வரப்போகிற எலெக்ஷன்ஸில் வந்து திமுக அதிமுக அந்த பைபோலார் பாலிடிக்ஸ் இந்த இருவரு அரசியல் தான் இங்கே இருக்க போகிறதுன்னு நம்ம மறுபடியும் பார்க்குறோம் நம்ம. ஸோ இது நிச்சயமாக ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக பார்க்குறேன் சார். சார், அதாவது தன் உடல்நிலை சரியில்லாமல் போனதை வந்து கடவுள் கொடுத்த எச்சரிக்கையா பாக்குறேன் அப்படின்னு சொல்றத வந்து தேர்தலுக்கு வந்தா ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வராரா, அதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? வந்து தேர்தலுக்கு வந்தா அவருடைய வாக்கு வங்கி என்னமா இருக்குன்றது ஒரு பெரிய பிரச்சனையா ஒரு கேள்விக்குறியாதான் இருந்தது. என்னை பொறுத்தவரை நான் அவர் வந்து வாக்கு வங்கி அவருக்கு 10-15% இருக்கும், அவர் எடுத்த உடனே வெற்றி பெறுவது வந்து கொஞ்சம் சந்தேகமான விஷயம் என்ற விஷயங்கள்லாம் நான் பல நாளாக நானும் சொல்லிட்டு தான் வந்து. நான் இருந்தாலுமே அவர் வந்து ஒரு மூன்றாவது சக்தியாக வந்து எமர்ஜ் ஆவார், 2 கழகங்களை பிடிக்காதவங்களுக்கு ஒரு மாற்றா இருப்பார் போன்ற பல விஷயங்களை பார்த்தோம். அதே சமயம் பிஜேபியோட பிரஷர்னால தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார் போன்ற விஷயங்களையும் நம்ம பார்த்தோம் நம்ம. இப்போ ஆரம்பிக்கிறார் என்று சொல்லப்படுகிற பல விஷயங்களையும் பார்த்தோம் நம்ம. நிச்சயமாக வந்து இது வந்து டெஃபினட்டாக அவருடைய ரசிகர்களுக்கு வந்து பெரிய வருத்தமாக இருக்கும். இப்போ தமிழ்நாடு அரசியல் எப்படி கடந்த 50 வருடங்களாக ஒரு இருதுருவ அரசியலில் போயிட்டுருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ மூணாவதாக ஒரு பெரிய சக்தியாக இங்கே வரத்துக்கான மாற்றம் எதுவும் இங்கே யாரும் இல்லைன்றது அபிப்பிராயம். இப்போது ரஜினிக்கு அப்புறம் இப்போ மூன்றாவதாக சத்தான சக்தியாக நிலைநிறுத்திக் கொள்ள இங்கே யாரும் இல்லை. ஏன்னா கமல் போன்றவர்கள்லாம் போன பாராளுமன்ற தேர்தலே வந்துட்டாங்க, அவர்களுக்கான வாக்கு வங்கி என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இனிமேல் வந்து களம் வந்து திமுக அதிமுக என்ற இருவருக்குள்ளே தான் இருக்குன்றது என்னுடைய கருத்து.